ஏ ஹாய், இன்றைக்கி இங்கே சரியான மழை. இந்த மழையில் நல்லா சூடாக கிறிஸ்பியாக இதாக சாப்பிடணும் போலே தோணிகிட்டே இருந்துச்சு. சரி, நம்ம வீட்டில் தான் காலிஃப்ளவர் இருக்கு, இதை வச்சு கோபி 65 மாதிரி பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருசு பெருசாகவே நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதித்ததும் கட் பண்ண காலிஃப்ளவர் எடுத்து அதில் போட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மேலே வச்சுக்க வேண்டாம், போட்டுட்டு உடனே எடுத்துருங்க. இல்லாட்டி 65 மாதிரி நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வராது நம்ம நினச்ச மாதிரி. இப்போ காலிஃப்ளவருக்கு தேவையான மசாலாஸ் பார்த்துடலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, கொஞ்சமாக உப்பு. இப்போது இதை தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த பவுடர் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் மைதா சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலாவில் நம்ம காலிஃப்ளவர்லாம் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க, நல்லா அந்த மசாலாலாம் ஊறட்டும் காலிஃப்ளவரில். இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா போட்டுருங்க. மொத்தமாக போடாதீங்க, ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா கிறிஸ்பி ஆகிற வர எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் என்னோடய ஸ்டைலில் கோபி 65 ரெடி. இந்த மழையில் சூடாக டீ ஆர் காஃபியோட இந்த கோபி 65 வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இதை வந்து சாஸ் வச்சு தான் சாப்பிட்டேன். டேஸ்ட் செம்மையாக வந்துருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சச்சுவை ஸ்கூல் முடிச்சுட்டு கூட்டிகிட்டு வரும்போது வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கினேன். அப்புறம் சச்சு வம்படியாக என் பேக்கரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். அங்கே அவனுக்கு பிடிச்ச டோனட் வாங்கிட்டு அப்புறம் எங்களுக்கு பனானா கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன். இந்த பேஸ்கெட் மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கினது. செட் ஆஃப் 4 வந்து இருக்கும். இதில் 192 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். இது நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃப்ரிட்ஜு ஷெல்ஃபில் ஸ்பேஸ் இல்லைனா இந்த மாதிரி ஷெல்ஃபில் அப்படியே மாட்டிக்கிற மாதிரி பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜ்ஜஸ் ஏதாவது போட்டு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர்நூன் லன்ச் பருப்பு ரசம், கோபி 65 அண்ட் ஃபிஷ் ஃப்ரை. இதோட வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.